السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين. அன்பிற்கினிய சகோதரர்களே, உலமாக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆட்டி படைக்கிற எல்லா வேதனைகள், நோய் நொடிகள், பயம் எல்லாவற்றையும் மாற்றி நிம்மதியான வாழ்வை, சந்தோஷமான வாழ்வை தந்தரும் புரிவானாக. அருமைக்குரியவர்களே, தற்கால சூழ்நிலை நமக்கு விளங்குகிறது. உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோயினுடைய சூழ்நிலை. இஸ்லாமியர்களுக்கு இன்னொரு வேதனை, அரசாங்கத்தால் இஸ்லாமியர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா வேதனைகளையும் நீக்கி தருவானாக. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதத்தில் 3 நோன்புகள் வைப்பது சுன்னத் என்று நமக்கு அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறார்கள். ஐயாமுல் பீர், பிறை 13, 14, 15. அதிலும் இந்த ஷஅபானுடைய மாதம் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடிய மாதம், சுன்னத்தான நஃபிலான நோன்பு வைக்கக்கூடிய மாதம் என்பார்கள். அந்த அடிப்படையில் நமக்கு பராஅத்தினுடைய நோன்பு, 15வது நோன்பு வியாழக்கிழமை வருகிறது. எனவே அந்த அடிப்படையில் ஐயாமுல் பீலை நாம் சேர்த்து வைக்க நாடினால் அது மிகவும் நல்லது, தற்கால சூழ்நிலை நமக்கு சிறந்தது. இன்றைக்கு இரவு சஹர் வைத்து, செவ்வாய் இரவு சஹர் வைத்தால் செவ்வாய், புதன், வியாழன் 3 நாள் நோன்பு வைக்கிறோம். 3 நாள் நோன்பு வைத்துவிட்டு நோன்பை திறக்கக்கூடிய நேரத்தில் சுமார் 5:30 மணி, இப்போ நமக்கு 6:30 மணிக்கு வாங்க சொல்கிறது என்றால், ஒரு 5:30 மணிக்கு ஓதுவெல்லாம் செய்து உட்கார்ந்து நாம் சில திக்ர்களை ஓதுவது நல்லது என்று நமக்கு உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள். லா இலாஹா இல்லா அந்த சுபஹான கைனி குன்னு மினல் லாலிமீன் ஒரு 111 தடவை, ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் 111 தடவை, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் 111 தடவை, அதே போன்று அல்லாஹ் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து, அது 111க்கு குறையாமல் அதிகமாக ஓதும். லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்ற ஹவுக்கலா, அது ஒரு 111 தடவை என்று ஓதி அல்லாஹுவிடத்தில் அழுது மண்டியிட்டு இந்த ஃபித்னா ஃபசாதை விட்டும், இந்த நோயை விட்டும், உலக மக்களை காப்பாற்றிவிடு, இந்திய மக்களை காப்பாற்றிவிடு, எல்லா சமூகங்களையும் காப்பாற்றிவிடு என்று நாம் துவா செய்வோம். அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூலாக்குவான். எனவே முடிந்தவர்கள் முயற்சி செய்து இந்த 3 நாளும் நோன்பு வைக்க முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கையேறுதலை நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக, வேதனைகளை நீக்கித் தருவானாக, கஷ்டங்களை போக்கி நிம்மதியான வாழ்வை குடும்பத்தோடு தந்து, பழைய சூழ்நிலையை புதிய உத்வேகத்தோடு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ரமலானை நல்ல முறையில் அடைந்து, நல்ல முறையில் இபாதத் செய்து, ஜமாஅத்தோடு தராவி போன்றவைகள் தொழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவானாக. விரைவில் கஅபாவும் ரௌலாவும் நமக்கு திறந்து கிடைக்கட்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.